அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு பிறக்க போகிற செப்டம்பர் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு மாதம் பிறப்போம் அப்படிங்கிறது கிரக நிலைகளை பொறுத்து அமைகிறது. ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்க அப்படின்னா பலன்கள் வேறுபட்டு காணப்படும். 12 ராசிக்காரர்களுக்கும் தங்களுடைய ராசி வந்து என்ன மாதிரியான பலன்களை நமக்கு கொடுக்க போகிறது, நமக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா, நம்மளுடைய கனவுகள் நினைவாகுமா, ஆசைகள் நிறைவேறுமா, நமக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கும், இந்த மாதத்தில் நாம் என்னெல்லாம் கஷ்டப்பட போகிறோமோ அப்படிங்கிற மாதிரியான பல எண்ணங்களும் கேள்விகளும் எழுவது அப்படிங்கிறது சகஜமான ஒன்று தான். இதற்கான பதிலாக அமைவது தான் ஜோதிட பதிவு அப்படின்னு சொல்லலாம். அதாவது மாத ராசி பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாத ராசி பலன்களில் பார்க்கும் பொழுது கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக ஒவ்வொரு மாத பிறப்புக்கும் ஒவ்வொரு பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் வேறுபடுது. அந்த வகையில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு பிறக்க போகிற இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுக்கு வந்து அவர்கள் விருப்பப்படி இந்த மாதம் அமையப்பெறுமா இல்லை விருப்பத்திற்கு மாறாக இந்த மாதம் அமையப்பெறப்போகிறதா, என்ன மாதிரியான சாதகமான நிலைகள் உருவாகும், என்ன மாதிரியான பாதகமற்ற நிலைகளை சந்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது நிதி நிலைமை உயரக்கூடிய ஒரு காலமாக இருக்கப்பெற போகிறது. கேட்பதற்கே சந்தோஷமாகத்தான் இருக்கும். அதாவது வருமான உயர்வு, செலவு குறையும், சேமிப்பு அதிகரிக்கும், நீண்ட தூர பயணம் நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி யாராவது ஒருவர் அனுசரித்து சென்றால் அந்த பிரச்சனையை நீங்கள் சரி செய்யலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய மகிழ்ச்சி, கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு இருக்கத்தான் செய்யும். நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன லாபங்கள் கிடைக்கவும் நிறைய நல்ல அனுபவங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கூடுதலாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி மன நிறைவான காலம் அப்படின்னு தாங்க சொல்லணும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அனைத்துமே மாதப்பிற பகுதியில் நீங்கி குடும்பத்தில் நிம்மதி பிறக்க ஆரம்பிச்சிடும். குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் மேம்படும். மன நிறைவாக இந்த மாதத்தை நீங்கள் தொடங்குவீங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் வந்து போகத்தான் செய்யும். அதற்காக வேலையை விட வேண்டும் அப்படின்னு யோசிக்காதீங்க. தவறுகளை எப்படி திருத்தி கொள்வது அப்படின்னு யோசிச்சா நிச்சயம் உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடக்கும். தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கலாம். ஆனால் முதலீட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி புது வியாபாரிகளை அணுகும்போது கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் எதிர்பார்த்தபடி பணவரவு இருக்குங்க. ஆனால் அதற்கு ஏற்ற செலவுகளும் காத்து கொண்டே தான் இருக்கும். சுப செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது. சுப செலவுகள் எப்படி சுப செலவுகள் அப்படின்னு வரும்பொழுது முடிஞ்ச வரைக்கும் வந்து அனாவசிய செலவுகளை தவிர்த்து நீங்கள் பெரும்பாலும் சுப செலவுகளாக மாற்ற வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலமாக நிறைய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கவும் பெறுங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு இருக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கை நழுவ விடாதீங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு உங்களுடைய தகுதிக்கு மீறி கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. தகுதியை வளர்த்து கொள்ளுங்க. வியாபாரத்தில் அலட்சிய போக்கு அப்படிங்கிறது எக்காரணத்தை கொண்டும் இருக்கக்கூடாது. வியாபாரத்தில் ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒவ்வொரு கணக்கு வழக்கும் நீங்கள் தான் சரியாக பார்க்கணும். அதே மாதிரி
நிம்மதியான ஒரு காலமாக மாதமாக உங்களுக்கு இந்த காலம் இருக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் இருக்கலாம், செலவுக்கு ஏற்ற வருமானத்தையும் அந்த கடவுள் உங்களுக்கு கொடுத்து விடுவார். வேலை காரணமாக கொஞ்சம் உடல் அசதி பெண்களுக்கு இருக்கத்தான் செய்யும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் பழுதாகலாம், அதை சரி செய்ய சில செலவுகள் ஏற்படலாம். இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆகணும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கலாம், புது புது முயற்சிகளை அறிமுகப்படுத்தி உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி மார்க்கெட்டில் நல்ல இடத்தையும் பிடிப்ப வாய்ப்பு இருக்கு. முழுவதும் நிதி நிலைமை கொஞ்சம் மோசமாகத்தான் இருக்கும். அதாவது மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு நிதி நிலைமை கொஞ்சம் மோசமாக வாய்ப்புகள் இருக்கு. மாதத்தினுடைய முற்பகுதி அப்படிங்கிறது அமோகமாக இருக்கும், அதிர்ஷ்டம் நிறைந்து காணப்படும். அதிக அளவில் லாபங்களும் பண வருவாய் திடீர் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கை கொடுக்கலாம். மாத பிற்பகுதி அப்படி கிடையாது, உங்களுக்கு மாத பிற்பகுதி அப்படிங்கிறது கொஞ்சம் விளைவுகளை, மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. கையில் பணம் இல்லை அப்படின்னா மனம் தானாக சோகத்தில் ஆழ்ந்துடும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்ய நீங்கள் தான் அயராது உழைக்க வேண்டியது அவசியம். சொந்த பந்தங்களோடு சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்புகள் இருக்குது, ஜாக்கிரதையாகவே இருங்க. வேலையில் உயர் பதவி அதிகாரிகளின் பாராட்டும் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. உங்களுடைய தேவைக்கு கடன் வசதிகளையும் அலுவலகம் செய்து தர வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும், இருந்தாலும் சின்ன சின்ன சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் ஒரு சிலருக்கு இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய மனதை சந்தோஷமாக வைத்து கொள்ளுங்க, குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்ததை விட வருமானம் அதிகமாகவும் இருக்கலாம். உங்களுடைய கையை வந்து சேரக்கூடிய வகையிலையும் பண வருவாய் இருக்க பெறலாம். இதன் காரணமாக அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கள் சரி செய்து விடுவீங்க. ஆனால் மனைவியை சரி கட்டுறதுல மட்டும் கொஞ்சம் சிக்கல் இருக்கத்தான் செய்யும், வேறு வழி கிடையாது. அவர்களை நீங்கள் அனுசரித்து சென்றாதான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். சண்டை போட வேண்டாம், வேலை செய்யக்கூடிய இடத்துல சற்று கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. மேலதிகாரிகளிடம் பணிவோடு நடக்க வேண்டியது அவசியம். சக ஊழியர்களை எதிர்த்து கொள்ள வேண்டாம். குடும்பத்தில் இருப்பவர்களது ஆரோக்கிய பிரச்சனையில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. அதே மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது, சந்தோஷம் இரட்டிப்பாகும், விருந்தாளிகளின் வருகையும் இருக்கும், சுப செலவுகள் ஏற்படும், ஆரோக்கியம் ஏற்படும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரலாம், சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் எதிரியால் போட்டி பொறாமையால் பிரச்சனைகள் அப்படின்னு வரதான் செய்யும், அது எல்லாத்தையும் நீங்கள் தான் சமாளித்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. வியாபாரத்தில் குறைவான லாபம் மட்டுமே கிடைக்கும், எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அதிக லாபத்தை இந்த மாதம் நீங்கள் எடுக்க முடியாது. கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும், அதிக அளவில் உழைக்க வேண்டியதாக இருக்கும், இரவு பகலாக பாடுபட வேண்டியதாகவும் அமையப்பெறலாம். அதே மாதிரி தேவையற்ற சிந்தனைகள் மூலமாக அதிகமான நேரம் வீணாக செலவாகும், அதனால் முன்கூட்டியே உஷாராக இருக்க பாருங்கள். தேவையற்ற விஷயங்களை சிந்திக்க வேண்டாம், தேவையற்ற விஷயங்களை பேசவும் வேண்டாம், தேவையற்ற விஷயங்களை காதில் கேட்கவும் வேண்டாம். அப்போது தான் இந்த மாதம் உங்களுடைய வேலை சரியாக நடக்கும், பார்த்துக்கொள்ளுங்கள். வேலை செய்யக்கூடிய இடத்துல 4 பேரோட வேலையை உங்களுடைய தலையில் கட்டுவாங்க. வேலை பளுவை சுமக்க முடியாத சூழ்நிலை ஒரு சிலருக்கு இருக்கலாம், தலைவலி டென்ஷன் உண்டாகும், வேறு வழியே கிடையாது. முட்டி மோதி இந்த மாதத்தை கடந்து செல்ல வேண்டியது அவசியம். கடவுள் மட்டும் உங்கள் பக்கம் துணையாக நிற்பங்க, அதனால் பயப்பட வேண்டிய அவசியமும் இந்த மாதத்தில் கிடையாது. இருப்பினும் கொஞ்சம் சோர்வாகவே நீங்கள் தென்படவும் ஆரம்பிப்பீங்க. முதல்ல உங்களுடைய வேலைகள் சரியாக நடக்காது, முதலீட்டுக்கு தேவையான பணம் கிடைக்காது, குடும்பத்தில் சிக்கல் வருவது
என்பது போலதான் சூழ்நிலை குழப்பிக்கொண்டே இருக்கும். இருந்தாலும் மாதத்தினுடைய முதல் மூன்று வாரங்கள் அப்படிங்கிறத கடக்கும் போது உங்களுக்கு தேவையான நல்லது நடக்க தொடங்கிடும். உற்சாகத்தோடு உங்களுடைய வேலையை செய்ய தொடங்கி விடுவீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை இருக்கப்பெறும். சந்தோஷம் இரட்டிப்பாகும். குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இருப்பினும் இந்த காலம் முழுவதும் கூடுதல் பொறுப்பு இருக்கத்தான் செய்யும். குடும்பத்திலையும் வேலைகள் அதிகமாகவே இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்திலையும் வேலைகள் அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து நடந்து கொள்ளுங்க. அதே மாதிரி எந்தெந்த வேலையை எந்தெந்த நேரத்திற்குள் முடிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் இந்த மாதம் எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாமல் தப்பிக்க முடியும்.